ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பேச போகிறது இரட்டை குழந்தைகள் பற்றி. இன்றைக்கி புதுசாக கல்யாணமாகிற ஜோடிகளுக்கு குழந்தை பிறக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை தந்தை போலவும் மற்றொரு குழந்தை தன்னுடைய தாய் போலவும் பிரதிபலிக்க செய்யுது. அப்படிப்பட்ட இரட்டை குழந்தைகள் பற்றி நான் இன்னைக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டே வரலாம். பொதுவாக இரட்டை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சாதாரண வாழ்க்கையை வாழ்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கும் தனிப்பட்ட குணங்களும் இருக்குது. உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். குழந்தை பெற்றெடுக்கிறதுல தாய்மார்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வேறுபாடு காமிக்க முடியும். ஒற்றை குழந்தை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் இருக்கிறத விட இரட்டை குழந்தைகள் பெற்றெடுக்கும் தாய்மார்கள் நீண்ட நாட்கள் வாழ்றதா ஒரு அறிவியல் ஆராய்ச்சியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இரட்டை குழந்தைகள் பெற்றெடுக்கும் தாய்மார்கள் ஒற்றை குழந்தைகள் பெற்றெடுக்கும் தாய்மார்களை விட 2 மடங்கு நீண்ட நாட்கள் வாழ்றதா அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட மற்றொரு உண்மை, 30 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகபட்சமாக இரட்டை குழந்தைகள் பெற்றெடுக்கும் அதிகமான வாய்ப்பு உள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. 30 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இரட்டை குழந்தைகள் பெற்றெடுக்கிற சமயத்தில் அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பல பிரச்சனைகளுமே கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும். பிறக்கிற இரட்டை குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான டிஎன்ஏ இருக்கும். என்னதான் அப்படிப்பட்ட டிஎன்ஏ இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான கைரேகைகள் இருப்பதில்லைங்கிறது இன்னொரு தகவல். இவங்க கிட்ட இருக்க இன்னொரு பொதுவான தகவல், இவங்க இடது கை பழக்கம் உள்ளவர்களாக தான் இருக்காங்களாம். முதல் பிரசவத்தில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் பெற்றோர் அடுத்த பிரசவத்திலும் கூட அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கலாம் என 50% வாய்ப்பு உள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். இரட்டை குழந்தைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனி பாஷை இருக்கும். இந்த பாஷை யாராலையுமே புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவங்களுக்குன்னு தனி பாஷை உருவாக்கி அவங்க மொழியில் அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்களாம். இரட்டை குழந்தைகளை பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக அவர்கள் பேசும் மொழியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அவங்க பேசுகிற வார்த்தையை இல்லை பாஷையை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா அவங்களோட வார்த்தைகளும் சத்தமும் வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் அவங்களோட உணர்வும் வெளிப்பாடும் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். மத்திய ஆப்பிரிக்க நாடான பெனினில் என்று அழைக்கப்பட்ட ஒரு நகரத்தில் பிறக்கிற 1000 குழந்தைகளை ஒவ்வொரு வருஷமும் 27% குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்களாம். 2011 நடந்த ஒரு ஆராய்ச்சியோட முடிவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இரட்டை குழந்தைகளை பற்றி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக 14 வார கர்ப்ப காலத்தில் இருக்கும் ஒரு பெண், அந்த பெண்ணோட இரட்டை குழந்தையாக இருந்தால் அந்த இரட்டை குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு பேசுவாங்களாம். இத்தாலியில் நடந்த ஒரு ஆராய்ச்சியோட முடிவின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரட்டை குழந்தைகளும் கர்ப்ப காலத்தில் இருக்கிறப்போ தன் தாயின் வயிற்றில் இருக்கிறப்போவே ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு தொட்டுக்கொண்டு கூட பேசுகிறாங்களாம். அந்த சமயத்தில் ஒருவருக்கொருவர் மென்மையானவர்களாக மாறிடுறாங்களாம். ஒரு தாய் இரட்டையரை பெற்றெடுத்து அதற்கு பிறகு பால் கொடுக்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒவ்வொரு மார்பகத்திலையும் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த தாய்ப்பாலோட வெப்பநிலை சராசரியாக மாறியே இருக்குமாம். அந்த சமயத்தில் தாய்ப்பாலோட வெப்பநிலை 2 குழந்தைகளுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்குமாம். பிறக்கிற இரட்டையர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 50% அதிகமான இரட்டையர்கள் 37 வாரங்களுக்கு முன்பாகவே பிறந்துடுறாங்களாம். அதுவும் இரட்டை குழந்தைகள் கொண்ட கர்ப்பிணி பெண்கள் இரத்த சோகையால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். அந்த சமயத்தில் அவங்களோட ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவைங்கிறது மருத்துவர்களோட ஒரு அறிவுரையாகவே இருக்குது. என்னதான் இரட்டை குழந்தைகள் பெற்றெடுக்கும் தாய்மார்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சிசேரியன் மூலமாக தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. எப்படி 37 வாரங்களுக்கு முன்னாடியே இரட்டை குழந்தைகள் பிறக்கலாம்னு சொன்னாங்களோ அதே சமயம் பிரசவம் வந்த நாள் வந்தால் கூட அவங்களுக்கும் அதிக நாட்கள் கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரசவம் சமயத்தில் பெரும்பாலான இரட்டையர்கள் சில நிமிட இடைவெளியில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு பிரசவம் பண்ணுற சமயம் பிரசவம் பண்ணுற நேரம் அதிக நேரம் எடுக்கிறதில்ல. இரட்டையர்களை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சாதாரண எடையை விட 500 கலோரிகள் அதிகமான எடை உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, சரியாக இரட்டையர்களுக்கு பால் கொடுக்குற சமயத்தில் இவங்களோட எடை கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு மருத்துவர்களோட ஆலோசனையாகவே இருக்குது. ஒரே மாதிரியான இரட்டையர்கள் சுமார் 25% ஒருவருக்கொருவர் நேரடியாக எதிர்கொள்ளும் வகையில் தான் உருவாகிறாங்க. இதில் எப்படி வேறுபாடு காமிக்கும்னு சொன்னீங்கன்னா வலது கை இடது கை பழக்கம் உள்ளவங்களாக உருவாகிறாங்க. அதே சமயம் உடலின் எதிர்ப்பக்கங்களில் பிறப்பு அடையாளங்கள் கூட இருக்குதாம். இந்த இரட்டையர்களோட முடி கூட சுழலும் தன்மை கொண்டவையாக கூட இருக்கலாமாம். இந்த மாதிரியான நிகழ்வு எப்போ எந்த மாதிரி எதற்காக ஏற்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாய்மார்கள் சரியாக கர்ப்ப காலத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு கருவுற்ற முட்டையிலிருந்து இன்னொரு கருவுற்ற முட்டையாக பிரிகிற சமயத்தில்
இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த இரட்டை குழந்தைகள் இவங்களுக்கு தான் பிறக்கும் சொல்லிட்டு சில அம்சங்களும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக உயரமான பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியிலையும் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற இன்னொரு விஷயம், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எந்த பெண் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கேரளாவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் ஒரு அம்சம் கூட இருக்குது, அங்கே பிறக்கிற 99% குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்களாம். சில ஒட்டி பிறக்கும் குழந்தைகளுக்கு, அதாவது இரட்டையர்களுக்கு, சில குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை மற்றொரு குழந்தை இவங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றாங்க அந்த சுவையை உணர முடியுமாம். அதே சமயத்தில் எந்த உணர்வோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து கொள்ள முடியுமாம். அதுலேயும் இரட்டையர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேலை என்ன விஷயம் செய்தாலும் அவங்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொள்வாங்களாம். அடுத்த விஷயம், இது ஒரு அட்வான்டேஜ் பெற்றோர்களுக்கு. அதாவது இரட்டை குழந்தைகளோட பிறந்தநாள் எப்போவுமே ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். அந்த பிறந்தநாளும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களால கொண்டாட முடியும். இது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட ஒரு வேடிக்கையான உண்மை. இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் இல்லை பெற்றோர்கள் அவங்க கண்டிப்பாக ஒரு குழந்தை நிபுணர்களாகவே மாறிடுறாங்களாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இரட்டை குழந்தைகள் பற்றின சில விஷயங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு சில தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நன்றி.